வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். இன்னைக்கு வந்து காலையில கிளினிக்கு ஒரு என்னோட ரொம்ப ரெகுலரா வந்துட்டு இருக்கிற பேஷண்ட் தான். அவங்க பையனை கூட்டிட்டு வந்தாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்களே சொல்லுங்க டாக்டர்கிட்ட, கண் டாக்டர்கிட்ட போனீங்க, டாக்டர் தம்பிக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க. சத்தமா சொல்லுங்க, நான் கேக்குற மாதிரி பக்கத்துல சொல்லுங்க சத்தமா. மேல போயிருச்சு. எவ்வளவு பவர் கரண்டி போட்டாலும் அந்த கண்ணுல பார்வை தெரியாது. அது ஒருவேளை 7 அந்த மாதிரி லெவல்ல போட்டா, 7 பவர்ல தான் அந்த கிளாஸ் கொடுக்க முடியும். அப்படி கொடுத்தா கூட அதுல வந்துட்டு ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு வந்து புதுசா ஒரு பொண்ணு வீடியோ எடுத்துட்டு இருக்கா, பேர் ஸ்வாதி. வீடியோவே பார்த்துட்டு நீ எங்கேயா பார்த்துட்டு இருந்தா ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி சொல்ல முடியாது, சரியா? அதை ஏதாவது சொல்லணும்னா எனக்கு நீ சொல்லிக்கலாம். அவ மொத மொத இன்னைக்கு தான் எடுக்கிறா, அதனால பயத்துல என்ன பார்க்க கூடாது. நீங்க சைட்ல பாத்துக்கிட்டு இருக்கா வீடியோ வேணி கேமரா பாரு, சரியா? இந்த லாக்டவுன்ல 3 வருஷம் ஃபோன் டிவி பார்த்துட்டு இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கான விழிப்புணர்வு வீடியோவா இதை போடுறேன். உள்ளே வந்தோடனே அவன் கூலா உட்காந்துருக்கான். அவன் கண்ணு ஃபுல்லா ரத்த குழாய்கள் ஃபுல்லா புடச்சு புடச்சு இருக்கு. அவன் கூலா உட்காந்துருக்கான். அவங்க அப்பா வந்து இப்ப கண் கலங்கி அப்படியே அழுதுட்டாரு. இன்னைக்குதான் அவனுக்கே தெரிஞ்சிருக்கோம், நம்ம அப்பா வந்து என்ன செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாதுன்னு. இங்க இப்ப என்ன பாரு, அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, ஃபோன் பார்க்க, டிவி பார்க்காது. அப்பா திட்டம் போல அப்பா கோவப்படுற, இவருக்கு வேலையே இல்லை, அப்பா வந்து ஆஃப் பண்ணிட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறது எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். உனக்கு ஒன்று முடியலன்னா நான் அழுகிறேன்னா அப்பா அழுகிறாரா? யார் அழுதா இப்ப சொல்லு, சத்தமா சொல்லு, யார் அழுதா இப்ப சொல்லு. அப்பா ஏன் அழுதாரு? உன் மேல பாசம் இருக்கனால தான் அழுகிறாரு. அந்த பாசம் இருக்கிறனால தான் உன் கண்ணு எங்க பார்வை போயிருமோன்னு தான் 3 வருஷமா ஃபோன் பார்க்காத, டிவி பார்க்காத, ஃபோன் பார்க்காத, டிவி பார்க்காதன்னு திட்டிருப்பாங்க. இதே தான் ஒவ்வொரு வீட்லேயும் குழந்தை ஃபோன் பார்க்காத, டிவி இப்போ கண்ணை சிமிச்சுக்கிட்டே இருக்கான் பாருங்க. முதல்ல அறிகுறி குழந்தை வந்து கண்ணை இப்படி சிமிச்சுக்கிட்டே இருக்கு உங்கள் குழந்தை வீட்டில் இருக்கும்போது, அப்படின்னா அந்த குழந்தைக்கு ட்ரை ஐஸ் ஆகிருக்கலாம், கண் பார்வை கண் வந்து வறட்சியாக இருக்கலாம். ஃபோன் டிவி பார்த்து 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 அந்த குழந்தை பார்வை இழக்குதுன்றதுக்கான அறிகுறி தான் கண்ணை இப்படி 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 சிமிச்சிட்டே இருக்கிறது. குழந்தை கண்ணை தீராமல் சிமிட்டே இருக்குன்னா ட்ரை ஆயிடுச்சு. அது தண்ணி சத்தை வந்து அந்த ஃபுல்லாக கண்ணுக்குள்ள ஒரு ஈரப்பதத்தை கொண்டு வரதுக்காண்டி அதை சிமிட்டி காம்பன்சேட் பண்ணுது. இந்த மாதிரி இருக்கு, என்ன பண்ணலாம்? இப்போ முதல்ல தூங்க போகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் டிவியை கட் பண்ணுங்க. தூங்க போகும்போது அவங்க அந்த 1 மணி 9 மணிக்கு தூங்க போகிறாங்கன்னா 8 மணிக்கு அப்புறம் உயிரே போனாலும் ஃபோன் டிவி போடாதீங்க. காலையில் நார்மல் சன்லைட் சூரிய ஒளியை எப்பயுமே ரூம்குள்ளே இருக்காங்க, வீட்டுக்குள்ளே எல்இடி லைட்ஸ் எரிஞ்சிட்டே இருக்குது, ப்ளூ லைட்டு மொபைலோ டிவியோ பார்த்துட்டே இருக்காங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு தூக்கம் கூட குறையும். இதெல்லாம் கட் பண்ணிட்டு வெளியே கொண்டு போய் சூரிய ஒளியில் காலையில் 10 நிமிஷம் உங்கள் குழந்தைக்கு பார்வை இருக்கணும். 60 வயசு 70 வயசு கேட்ராக்ட் ஆப்ரேஷன் கண் பொறை ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. 8 வயசு 10 வயசு குழந்தைக்கெல்லாம் பார்வை போச்சு, எந்த ஆப்ரேஷனும் கிடையாதுங்க. ரெட்டினா டேமேஜ் ஆச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் வந்து பனியனை கலட்டிட்டு ஆம்பளை பையனாக இருந்தால் முதுகு பக்கம் வெயில் 10 நிமிஷம் நிற்க சொல்லுங்கள். நார்மல் சன்லைட் பொது வெளிச்சத்தில் மொட்டை மாடிக்கின்னு ஒன்று கூட்டிகிட்டு போங்க. காலை போய் பிள்ளைய விளையாட விடுங்க. பொம்பளை பிள்ளையாக இருந்தால் 7 வயசுக்குள்ளே உள்ள பிள்ளையனா நீங்கள் வந்து குட்டி ஸ்லீவ்லெஸ் ஒரு பனியன் மட்டும் போட்டு ஜெட்டி மட்டும் போட்டு மேலே வெயிலில் நிற்க சொல்லுங்கள். முதுகில் உடம்புல படணும். நீங்கள் ஃபுல் ஷர்ட் பேண்ட் போட்டால் உடம்புல எந்த பகுதியில் சூரிய ஒளி பட்டு உற்பத்தி ஆகாது. அதனால் ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் கம்மி ட்ரெஸ் போட்டு நிற்க வைக்கணும். 7 வயசு கீழே உள்ள பொம்பளை பிள்ளைகளாக தான் ட்ரெஸ்ஸை கலட்டிட்டு ஜெட்டி மட்டும் போட்டு முதுகு பக்கமாக வெயில் படுற மாதிரி நிற்க வைங்க. அப்புறம் டெய்லி ஒரு கேரட் ஜூஸு, அதுக்கப்புறமா பப்பாளி மேம், டெய்லி 3 பீஸ் பப்பாளி, முருங்கைக்கீரை 15 ml முருங்கைக்கீரை சார் எடுத்து காலை வெறும் வயிற்றில் 1 ஸ்பூன் தேன் கலந்து, வெளிநாடுகளில் இருக்கீங்கன்னா முருங்கைக்கீரை பொடி இங்கேருந்து அனுப்ப சொல்லுங்கள். முருங்கைக்கீரை பொடி 1 ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் தேன் கலந்து நீங்கள் அந்த குழந்தைங்களுக்கு கொடுங்க. அப்புறம் ஒரு நாளைக்கு மொத்தமாக தூரத்தில் உட்காந்து, அதாவது டிவியிலிருந்து கரெக்டாக 10 அடியாவது தூரத்தில், 10 ஃபீட்ஸ் லாங் ஃபீட்ஸ், சரிங்களா? நார்மலாக மொபைலாக இருந்தால் 30 சென்டிமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் ஒரு ஸ்கேல் வச்சுக்கோங்க. அந்த ஸ்கேல்லேருந்து இவ்வளோ தூரத்தில் இப்படி வச்சு ஸ்கேல் வச்சு இந்த ஸ்கேல்லேருந்து இவ்வளோ தூரத்தில் ஒரு இடத்துல வச்சு ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அட்லீஸ்ட். அப்புறம் அந்த குழந்தையோட மொபைல் லைட்டையும் கொஞ்சம் குறைங்க. டிவி அந்த டிவியோட லைட்டு பிரைட் லைட் இல்லாமல் டிவியோட லைட்டோடைய அந்த இதையும் கொஞ்சம் குறைச்சி வச்சு பாருங்கள்.
நான் வந்து சொல்றேன், ஒரு ஃபோக்கஸ் லைட்ல இருக்கிற எஃபெக்ட் ரெகுலரா பார்த்தா கண்ணில் ப்ளீட் ஆகி நிறைய குழந்தைங்க வருவாங்க. இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் ஸ்கூல் ஆரம்பிச்சு, ஸ்கூல் போனால் பிள்ளைக்கு கண்ணு தெரியல, தூர பார்வையா இருக்கு, பார்வை தெரியல, கண்ணாடி போட சொல்றாங்கன்னு வந்தவங்களை விட டல் ஐஸ், ஒரு கண்ணு சுத்தமா வேலை பார்க்கல, அந்த கண்ணு சோம்பேறி ஆயிடுச்சு, அந்த கண்ணு செயல் இது பண்ணல, ஆப்ரேஷனோ லேசரோ இல்லை, இந்த கண்ணு பார்வை இல்லாம தான் உங்க குழந்தை இருக்கும்னு சொல்லி என்கிட்ட கிளினிக் வர குழந்தைங்க நிறைய. அதுக்கு ஹோமியோபதியில சில மெடிசன்ஸ் இருக்கு, மெடிசன் சொல்லுவாங்க. நீங்க வந்து பக்கத்துல இருக்க டாக்டர்கிட்ட போங்க, டாக்டரே உங்களுக்கு மருந்து கொடுப்பாங்க, அந்த கண்ணை செயல்பட வைப்பாங்க. இப்ப இவனுக்கு மருந்து இப்ப 12 hours இருக்கு மேம். இப்போ மெடிசன் கொடுத்துட்டு நம்ம எவ்ரி 4 months ஒன்ஸ் செக் பண்ணிகிட்டே வரும், எவ்வளோ பவர் இம்ப்ரூவ் ஆகுது என்ன பண்ணுதுன்றது நம்ம செக் பண்ணிக்கலாம். ஹோமியோல அதுக்கு மெடிசன் இருக்கு, அந்த நரம்புகளுக்கு செயல்பட மெடிசன் இருக்கு, அந்த ரேடியேஷனுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த மொபைல் ரேடியேஷன் இதுக்கெல்லாமே எள்ளு உருண்டை ரெகுலராக கொடுங்க. எள்ளு வந்து இந்த சிடி ஸ்கேனு, எக்ஸ்ரே, நிறைய ரேடியேஷன் கதிர்வீச்சு நிறைய எக்ஸ்போஸ் ஆகிற குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி, ஐடி ஃபீல்டில் சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே ரெகுலராக எள்ளு சாப்பிட்டீங்கன்னா அது வந்து நம்ம உடம்புல அந்த கதிர்வீச்சோட எஃபெக்ட்ஸ் அதை விட அருமருந்து இந்த உலகத்திலே கிடையாது. அந்த எள்ளுருண்டையே குழந்தைங்களுக்கு ரெண்டு கொடுங்க. எள்ளுருண்டை குடித்தா உடம்புல நீர் சத்து எவ்வளோ தேவை, எவ்வளோ தண்ணி குடிக்கணும், தண்ணியே குடிக்காத குழந்தைங்க கூட எள்ளுருண்டை சாப்பிட்டு தண்ணி குடிப்பாங்க. ஐடியில் ஏசிலே இருக்கோங்க, ஏசிலே இருக்கோ தவிக்கவே இல்லைன்னு சொல்கிறவங்க கூட ரெகுலராக எள்ளுருண்டை சாப்பிட்டாங்கன்னா ஏசியில் இருந்தாலும் தவிக்கும், தண்ணி குடிக்கும், உடம்போட வாட்டர் பேலன்ஸை அதை மெயின்டைன் பண்ணும். அந்த வாட்டர் பேலன்ஸை உடம்புல மட்டும் மெயின்டைன் பண்ணாது, கண்ணுலேயும் ஈரப்பதமான வாட்டர் பேலன்ஸை அதை கொண்டு வந்து கொடுக்கும். சரிங்களா, இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. குழந்தைங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ காமிச்சு, இந்த வீடியோ உங்கள் குழந்தைங்க பார்த்து இன்னிலிருந்து கண்ணு தெரியாமல் இப்படி மாலை கண் மாதிரி இப்படி அலைய வேணாம், வெளிச்சத்தில் பகல்லையே கண்ணு தெரியாமல் போயிடும், மாலை கண்ணாவது 6 மணிக்கு மேலே விட்டமின் ஏ டெஃபிஷியன்சியில் அவங்களுக்கு நைட் பிளைண்ட்னஸ் வரும். கவுண்டமணி சார் ஒரு படத்தில் நடிச்சிருப்பேன், சாயந்தரமான கண்ணு தெரியாது தகப்பா தகப்பான்னு போய்கிட்டு இருப்பார்ல அந்த படம், ஏன்னா நம்ம ரொம்ப காமெடி பார்த்து பார்த்து ஒன்று கோட் கூட சொல்லாமல் வீடியோ முடிக்க முடியல. அந்த மாதிரி பகல்லையே தகப்பா தகப்பான்னு என் பிள்ளை தேடக்கூடாதுன்னு நினச்சோன்னா தயவு செஞ்சு ஃபோன் ஸ்க்ரீன் டைமை ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், ஃபோன்னாலும் 1/2 மணி நேரம், டிவி 1 மணி நேரம், 24 மணி நேரத்துக்கு அதையும் பிரித்து, காலைல டிவி பார்த்தா காலைல ஃபோன் பார்த்தா ஆன்லைன் கிளாஸ்க்கு 1 மணி நேரம், ஈவினிங் டிவி பார்க்க கொடுங்க 1/4 மணி நேரமோ 1 மணி நேரமோ, அதை தாண்டி கொடுக்கக்கூடாது. இது வந்து ஒவ்வொரு குழந்தையும் இந்த வீடியோ பார்த்து இன்றைக்கே ப்ராமிஸ் பண்ணிடுங்க ஆஷாண்டிட்ட, எல்லாம் பகல்லே கண்ணு தெரியாமல் நம்ம இப்படி இருக்கணும். சரியா, லவ் யூ ஆல், நன்றி.